Hi viewers, welcome to Shenba's Creative Team. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி முடக்கத்தான் கீரை தோசை. இப்போ நீங்கள் பார்க்குறது முடக்கத்தான் கீரை. இது வந்து ஒரு கொடி வகையைச் சேர்ந்த மருத்துவ மூலிகை கீரை. வேலியோரம் வந்து படர்ந்து வளரும் தன்மையுடையது. உடலில் ஏற்படும் முடக்குகளை நீக்கும் தன்மை இருப்பதால் இதற்கு முடக்கருத்தான் அப்படிங்கிற பேர் இருக்குது. இது நம்ம பேச்சு வழக்கில் முடக்கத்தான் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கீரை வாயு பகவானின் மூலிகை எனவும் அழைக்கப்படுது. முடக்கத்தான் கீரை வந்து வாயு பிரச்சனைகளை விரட்டி அடிக்கும் அருமருந்தாக இருக்குது. மூட்டு வலி, கைகால் குடைச்சல், மூட்டு வாதம், இதுக்கெலாம் அருமருந்தாக இந்த மூலிகை கீரை அமைஞ்சிருக்கு. இந்த முடக்கத்தான் கீரையில் கால்சியம், பொட்டாசியம், மேக்னீஷியம் அதிக அளவில் இருக்குது. இது ஃபைபர் ரிச் கண்டென்ட்டாக இருக்குது. இந்த கீரையில் தோசை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல தோசை மாவு எடுத்திருக்கேன். முடக்கத்தான் கீரை ஒரு 12 இலைக்கிட்ட க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூடு 2 பல் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ மாவில் பொடியாக நறுக்கின வெள்ளைப்பூடை சேர்த்துக்கிங்க. பொடியாக நறுக்கின இஞ்சியை சேர்த்துக்கிங்க. பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். முடக்கத்தான் கீரையை சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஒரு தோசை அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தோசை மாவு 2 கரண்டி இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஊத்தப்பமாக ஊற்ற போகிறோம். ஒரு தோசை சட்டியை நல்லா காய வச்சுக்கிங்க. தோசைக்கள் காஞ்ச பிறகு இந்த கலக்கி வச்ச தோசை மாவை இதில் ஊத்தப்பமாக ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் ஊற்றி தோசை செய்யுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இந்த முடக்கத்தான் கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது. ஆனால் கீரை அளவோடு யூஸ் பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா வயிறு அப்செட் ஆகும். நைட் சாப்பிட்டிங்கன்னா டைஜஷன் ஆகாது. நல்லா தோசையை சேவக்க விட்டு எடுத்துருங்க. முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி சட்னி வச்சுக்கலாம், இல்லாட்டி தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.